ऐगिरि नंदिनि नंदितमेदिनि विश्व विनोदिनि नंदनुते गिरिवर विंध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुर मर्दिनी रम्यक पद्दिनी शैलसुते जय जय हे महिषासुर मर्दिनी रम्यक पद्दिनी शैलसुते நவராத்திரி அம்பாளுக்கு உகந்த 9 நாட்கள். முதல் 3 நாட்கள் துர்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10வது நாளான விஜயதசமி வாழ்க்கையின் இந்த 3 அம்சங்கள் மீதும் வெற்றியடைவதை குறிக்கிறது. துர்கா தமஸ் குணத்தையும், லக்ஷ்மி ராஜச குணத்தையும், சரஸ்வதி சத்வ குணத்தையும் குறிக்கிறார். நவராத்திரியோட சிறப்பம்சம் என்னங்கிறதையும் இதை எப்படி கொண்டாடலாங்கிறத பத்தியும் எங்காத்து கொலுவை பார்த்துட்டே தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோட முதல் அம்சம் விரதம் இருக்கிறது. அம்பாளுக்கு வருஷத்துக்கு 2 தரம் நவராத்திரி வரும். குளிரிலிருந்து வெப்பத்திற்கும் வெப்பத்திலிருந்து குளிருக்கும் மாறும் டிரான்சிஷன் பீரியட்ல இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. முதல் நவராத்திரி மார்ச் மாசத்துல வசந்த நவராத்திரின்னு கொண்டாடுறா. அக்டோபர் மாசத்துல வர்ற இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரின்னு அழைக்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்துக்கு நம் உடலை விரதம் மூலமாக தயார்படுத்தும் பண்டைய அறிவியல் நுட்பம் தான் இது. விரதம்னா ஒன்னும் சாப்பிடாம இருக்கணுமா, பழம் மட்டும் சாப்பிடணுமா, ஒருவேளை சாப்பிடணுமான்னு நிறைய கேள்விகள் நமக்கு தோணும். விரதம் இருந்து பழக்கப்பட்டவா 9 நாளும் பழம் காய் இத மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். மற்றவா நம்ம எப்பவும் சாப்பிடுறத விட கம்மியா சாத்வீகமா உணவுகளை எடுத்துக்கலாம். வெளியில இருந்து வாங்கி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறத தவிர்க்கலாம். நவராத்திரியோட 2வது அம்சம் கொலு வைக்கிறது. கொலுங்கிறது நம்ம பழைய பாரம்பரியத்தின் அடையாளமாக இருக்கிற ஒண்ணு. ஆன்மீகமும் கலையும் ஒன்னா சேரும் நிகழ்வு இது. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் மாதிரி பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய பொருள் கூட கலையா மாறுற தருணம் இது. அதுவும் எங்க ஆத்துக்காரர் மாதிரி கலைநயம் மிக்கவா கையில கிடைக்கிற அட்டை கூட கடவுளா மாறுறத நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் மெனக்கட்டு பிரம்மாண்டமா கொலு வைக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பேன். கொலுல குழந்தைகள் எல்லாம் பாடுவா, வயலின் வாசிப்பா, கச்சேரிக்கு பிராக்டிஸ் பண்ணுவா, இப்படி ஆத்தையே ரம்யமா மாற்றுற நிகழ்ச்சி இந்த கொலு. நம்ம இந்து மதத்தோட சிறப்பே நாம பகவான பல ரூபங்கள்ல பார்ப்போம். கண்ணனையே குழந்தையாகவும் ரசிப்போம், ராதா லோலனாகவும் ரசிப்போம், கீதை சொன்ன குருவாகவும் கொண்டாடுவோம், அம்மனை லலிதாம்பிகையாகவும் பார்ப்போம், காளியாகவும் வணங்குவோம். இந்து மதத்தின் இந்த மேன்மையத்தான் கொலு அணிவகுப்பா நாம பார்க்கலாம். பகவானின் அத்தனை ரூபங்களையும் அடியார்களோட உருவங்களையும் பார்க்கும் குழந்தைகள் இவெல்லாம் யாருடான்னு தெரிஞ்சுக்கிறதுல கொலு ஹெல்ப் பண்ணும். கொலு வைக்க கலைநயம் மட்டும் இல்ல, ரொம்ப பொறுமையும் அவசியம். காலில் ரெக்கையை கட்டிண்டு ஓடுற இந்த அவசர சூழ்நிலையில கொலுவை ஒருத்தர் பொறுமையா வைக்கிறான்னா அவளுக்கு கட்டாயம் சபாஷ் சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் கொலு வச்சிட முடியாது, இது ஒரு டீம் எஃபர்ட். ஆத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல பிரயோஜனமா இருப்பார். எல்லாருமா சேர்ந்து வைக்கிற ஒரு விஷயம்தான் கொலுங்கிறது. கொலு வைக்கிற ஆத்துல சர்வ மங்களமும் நிறைஞ்சிருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதனால அவசியம் எல்லாரும் ஒரு சின்ன கொலுவாது வைங்கோ. கொலு வைக்கிறது எத்தனை முக்கியமோ அதே போல கொலு பார்க்க போறதும் ரொம்ப முக்கியம். இதுக்கு இன்விடேஷனே தேவையில்லை. நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது அந்த ஊர்ல எங்க கொலு வச்சிருந்தாலும் நாங்க பாட்டுக்கு போய் 4 பாட்டை பாடி சுண்டல் சாப்பிட்டு வருவோம். இதே மாதிரி கொலு பார்க்க போறது அவளுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ரொம்ப விசேஷம். ஏன்னா கொலு வச்சிருக்கவ அதுல நித்தியம் பூஜை பஜனை ஆராதனை நடக்கும். ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கிற அந்த இடத்துக்கு நீங்க போய் பிரார்த்தனை செய்யும் போது உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறும். சிட்டியில இருக்கிறவ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதே கிடையாது.
இந்த கொலு வந்து ஒரு கெட்டு பிரதர் மாதிரி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நவராத்திரியோட மூணாவது சிறப்பம்சம் பூஜை. எப்பவுமே பூஜை பண்ணா கூட நவராத்திரி நேரங்களில் லலிதா சகசிரநாமம், திரிசதி, லலிதாம்பாள் சோபனம், மகிஷாசுரமர்த்தினி சோஸ்திரம், சௌந்தரிய லகரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோம். மற்ற நாளில் டைம் கிடைக்காததுனால நவராத்திரி டைமில் பொறுமையாக இந்த பாடல்களை எல்லாம் பாடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். குறிப்பாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இந்த மாதிரி டைத்தில் நாம் உபயோகிக்கிற எல்லா பொருள்களையும் பூஜிக்கிற தருணமாக இருக்கு. நவராத்திரியோட நாலாவது சிறப்பு நைவேத்தியம். இந்த சமயத்தில் நாம் என்னடா சமைக்கிறதுன்னு தலையை பிச்சுக்கவே வேண்டாம். அவளே ஒரு லிஸ்ட்டு சர்க்குலேட் பண்ணுறாள். முதல் நாள் மாகேஸ்வரிக்கு இந்த சாதத்தை பண்ணுங்க, இந்த சுண்டலை பண்ணுங்கன்னு. நம்ம அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். நவராத்திரியோட ஸ்பெஷல் சுண்டல் தான். சிம்பிளான சுண்டலில் என்னடா ஸ்பெஷல்னு யோசிக்காதீங்க. நம்மளை மாதிரி வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் இந்த சுண்டல் தான். பிஸா, பர்கர்னு உலகம் மாறின் இருக்க போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக நம்ம சுண்டல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நவராத்திரியில் இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். நவராத்திரியோட முக்கியமான அம்சம் என்னன்னா நம்மளோட குணக்குறைபாடுகளை சரி பண்ணுறது. எல்லா உயிரினங்களையும் பார்க்கும்போது மனிதன் கொஞ்சம் உயர்வாக கருதுறோம். ஏன்? மனுஷனால் செய்ய முடியாத பல வேலைகளை விலங்குகள் செய்யும். நம்மளோட வலிமையான விலங்குகளும் இருக்குது, நம்மளோட வேகமாக ஓடக்கூடிய விலங்குகளும் இருக்குது. மனுஷன் எப்படி சிறப்பாக இருக்கான்னா நம்மளால் மட்டும்தான் எதையும் கற்றுக்க முடியும். மற்ற உயிரினங்களால் எதையும் கற்றுக்க முடியாது. கற்றுக்கிறதுனா என்ன? கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஒன்றை கற்றுக்கும் போது அதை தப்பு இல்லாமல் கற்றுக்கணும். கற்றுண்டு சும்மா பிரயோஜனம் இல்லை, அதை வந்து நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நவராத்திரியில் நம்மளோட குணக்குறைபாடுகளை நாமளே அசஸ் பண்ணி சரி பண்ணிக்கணும். ஆற்றுல கொலு வச்சாச்சு, பூஜை நடக்கிறது, எல்லா பக்கமும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, உணவும் மசாலா இல்லாமல் சாத்வீகமாக அளவாக தான் இருக்குது. நம் மனக்குறைகளை ஆராய்ஞ்சு சரி பண்ணிக்க சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் செட் ஆயாச்சு. இனிமேல் நம்ம தான் ஆக்ஷனில் இறங்கணும். புத்திசாலியாக இருந்தால் நமக்கே நம்ம தப்பு தெரிஞ்சிடும். இல்லையா, நம்ம கூட இருக்கிறவாளை மதித்து அவள்கிட்ட கேட்டோம்னா நமக்கு அவள் பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவா. அதுலேருந்து ஒரு மூணு நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயம், மூணு நாம் செய்யக்கூடாத விஷயம்னு லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செய்ய வேண்டிய சில நல்ல விஷயங்கள். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன், 1 ஹவர் டெய்லி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு புதுசாக ஏதாவது கற்றுப்பேன், வாரம் ஒரு நாள் டிவி மொபைல் இந்த மாதிரி எதையும் நோண்டாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி எதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு 10:30 மேலே நான் முழுச்சே இருக்க மாட்டேன், எந்த விஷயத்தையும் நான் தள்ளி போட மாட்டேன், 30 மினிட்ஸ்க்கு மேலே மொபைலே யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு. இப்படி நம்மளே நமக்கு ஒரு லிஸ்ட் ஏற்படுத்தி பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இப்படி பண்ணினோம்னா நம்ம அடுத்த நவராத்திரிக்கு நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம இருக்க முடியும். பராசக்தி அருளால் எல்லாருக்கும் சர்வ மங்களமும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.